الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد على بيت الله لنم نهرت أنبريون ما هي إلا من لا الله بركة بحانا نيتم سلواتم سلام متمتو ذا نبي قلنا إيهم صلى الله عليه وسلم أنبر حميد أنبر وديه كرمبت برغل وطم صحابا كل نلا برغل نماني برن ميدم إندن نلا وطماه அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மகானத்துல் ஹயா வ ஃபதுலுஹு, வெக்கமும் அதனுடைய சிறப்பும் என்ற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை போன்ற பல்வேறு படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்படி உலகத்தில் ஆடு மாடுகள், பறவைகள், கால்நடைகள், ஊர்ந்து செல்லக்கூடியவைகள், விசஜந்துகள், இப்படி இறைவனால் படைக்கப்பட்ட பல்வேறு படைப்புகள் இந்த உலகத்திலே உண்டு. ஆனாலும் கூட அல்லாஹ் இந்த படைப்பினங்களிலே சிறந்த படைப்பாக எதை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் மனிதனைத்தான் வைத்திருக்கிறான். அப்போ அதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு, ஏன் மற்ற படைப்பினங்களை விட இறைவன் மனிதனை சிறப்பான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. அப்போ அதில் சில விஷயங்களாக நாம் பார்க்கின்ற பொழுது மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய சில பண்புகளும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மிருகங்களிடத்தில் அதற்கு சில குணங்கள் கிடையாது. நம்மை போன்று சாப்பிட்டாலும், நம்மை போன்று அது குட்டிகளை ஈண்டெடுத்தாலும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில பண்புகள் மிருகத்திடத்தில் கிடையாது. அதில் ஒன்றுதான் வெக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த பண்பு. அப்போ இந்த வெக்கம் என்ற இந்த உணர்வுகளை பொறுத்தவரையில் இறைவன் மனிதனுக்கு தான் அதை படைத்திருக்கிறான். எனவே மனிதன் அந்த வகையில் சிறந்து விளங்குகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ மனிதன் எப்பொழுது அவனிடத்தில் இந்த வெக்க உணர்வு, இந்த வெக்கம் என்று சொல்லக்கூடிய குணம் எந்த விஷயத்தில் தேவைப்படுகிறதோ, எப்பொழுது இந்த வெக்கம் அவனிடத்தில் இருக்க வேண்டுமோ, அப்பொழுது இருக்கின்ற பொழுதுதான் அவனுக்கு அந்த மதிப்பையும் அவன் பெறுகிறான். இல்லை என்று சொன்னால், அவனிடத்தில் அந்த வெக்க உணர்வுகள் இல்லை என்று சொன்னால், அவன் யாரை போல சமூகத்தில் மதிக்கப்படுவான் என்று சொன்னால் கால்நடைகளை போல மதிக்கப்படுவான். சர்வசாதாரணமாக நம்ம சொல்லுவோம், ஒருவர் தவறு செய்கிறான் என்று சொன்னால் அப்போ அந்த தவறு செய்யக்கூடியவனை பார்த்து உனக்கு வெக்கம் இல்லையா, வெக்கம் கெட்ட மனிதனா நீ என்று நாம் கேட்கிறோம். காரணம் என்ன? அப்போ இந்த வெக்க உணர்வு இந்த செயலை செய்கின்ற போது உன்னிடத்தில் இருக்க வேண்டும். நாலு மக்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்ற போது இந்த தவறுகளை செய்யக்கூடாது என்ப அந்த உணர்வுக்காக வேண்டித்தான் மனிதனை கூட நாம் என்ன செய்கிறோம், இந்த வெக்கம் என்பதை சம்பந்தப்படுத்தி பேசக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த வெக்க உணர்வு என்பது எந்த அளவுக்கு சமூக மக்களுக்கு மத்தியில் போதிக்கிறது, ஆண்களிடத்தில் இந்த வெக்கம் எப்படி இருக்க வேண்டும், பெண்களிடத்தில் இந்த வெக்கம் எப்படி இருக்க வேண்டும், இந்த வெக்க உணர்வுகள் எடுபட்டு விட்டது என்று சொன்னால் சமூகத்தில் என்ன சீரழிவுகள் நடக்கும் என்பதை எல்லாம் மார்க்கமாக தெள்ள தெளிவாக சொல்லி காமிக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
அல் ஈமானு பிதுஉன் வ சித்துன ஷுஅபா, ஈமான் 60 கிளைகளை கொண்டது அப்படினு சொல்றாங்க. ஈமான் 60 கிளைகளை கொண்டது. வல் ஹயாவு ஷுஅபத்து மினல் ஈமான், அதுல இந்த வெக்கம் என்பதும் ஈமானிலே ஒரு பகுதி என்று சொல்றாங்க. புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஈமான் என்பது 60 கிளைகளை சார்ந்தது. ஈமான் என்பது 60 கிளைகளை சார்ந்தது. அலாஹா லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த ஈமான்ல மிக உயர்ந்தது எது? அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறானே கலிமா சொல்றமே, கலிமாவை சொல்லி அல்லாஹை நாம் ஏற்றிருக்கிறோமே, இதற்கு நிகராக ஈமான்ல எதையும் இங்க பார்க்க முடியாது. நாம் செய்யக்கூடிய வணக்கங்களா இருக்கலாம், செயல்களாக இருக்கலாம், எதுவுமே எதுக்கு நிகர் அல்ல. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறோமே, அதற்கு நிகர் எதுவுமே கிடையாது. அதனால தான் அல்லாஹுடைய தூதர் அலாஹா லா இலாஹ இல்லல்லாஹ், அதுல மிக உயர்ந்தது அல்லாஹுடைய கலிமா என்று சொன்னார். அப்ப அந்த ஈமான்ல மிக படித்தரம் குறைந்தது எது தெரியுமா? அதனாக இமாத்தத்துல் அதா அனித்தரி, கடை வீதிகளிலே தெருக்களிலே கடக்கக்கூடிய கல்லு முள்ளை அகற்றுகின்றீர்களே, அதை அப்புறப்படுத்துகின்றீர்களே, அது இதை என்னதுங்க ஈமான்ல மிக குறைந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர்ல, அப்ப ஈமான் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த வெக்கம் என்பது ஈமானிலே ஒரு பகுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய செய்திகளை பார்த்து. எனவே நாம் வாழக்கூடிய சமூகத்தில் வாழக்கூடிய, ஏன்னா இன்னைக்கு வெக்கம் என்பது எவ்வளவு எத்தனை கிலோ, அதனால் அதற்கான விலை என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சமூகத்தில் எல்லாம் நடக்கும். அது ஆண்கள் அதற்கு விதிவிலக்கல்ல, பெண்கள் அதற்கு விதிவிலக்கல்ல, சிறார்கள் அதற்கு விதிவிலக்கல்ல. அப்போ எங்கே இருக்கிறது வெக்கம் அப்படிங்கிற கேட்கக்கூடிய அளவுக்கு தான், ஒரு கேள்விக்குறியாகத்தான் இன்றைக்கு சமூகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சமூகத்தில் இருந்து நான் பார்க்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் அதை தான் நமக்கு காட்டுகிறது. அப்போ இந்த வெக்கத்தை பொறுத்தவரையில் சில இடத்துல இயற்கையாகவே இருக்கும், சில இடத்துல, ஏன்னா நம்ம எப்படி வழங்கி வச்சிருக்கிறோம், பெண்களிடத்தில் தான் வெக்கம் இருக்க வேண்டும், ஆம்பளை எப்படி அணையலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் அப்படி சொல்லுவாங்க, பெண்கள்கிட்ட தான் வெக்கம் இருக்கணும், அவங்க தான் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும், ஆண்கள் அவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறான ஒரு செய்தி. வெக்க உணர்வை பொறுத்தவரையில் ஆணுக்கும் இருக்க வேண்டும், பெண்ணுக்கும் இருக்க வேண்டும், பெண்ணுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்கள் என்று பேர் இருக்கிறார், அண்ணன் தம்பி. அதுல ஒருவர் வந்து ரொம்ப வெக்கப்படுவார், இன்னொருவர் கொஞ்சம் சகஜமாக பேசக்கூடியவர். அப்ப அதிகமாக வெக்கப்படக்கூடியவரை பார்த்து அவருடைய தோழர் சொல்கிறார், நீ ரொம்ப வெக்கப்படாத, சொல்றமா இல்ல, சில நேரத்துல அவன் பெம்பளமாய் வெக்கப்படுவான், ஏன் இவ்வளவு வெக்கப்படுகிறாய், ஏன் இவ்வளவு கூச்சப்படுகிறாய் என்று சிலரிடத்துல இருக்கக்கூடிய பண்புகளை அதை சுட்டி காட்டி நாம குறை சொல்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, தாஹு ஃபின்னல் ஹயா மினல் ஈமான், அவரை விட்டுவிடு, என்ன அந்த வெக்கம் என்பது ஈமானில உண்டு, ஈமான்ல ஒரு பகுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ வெக்க உணர்வு என்பது ஒரு மனிதனிடத்தில் இயற்கையாக இருக்க வேண்டும். தவறுகள் செய்கின்ற பொழுது, அந்த தவறுகளுக்கு நாம் துணிகின்ற பொழுது, அந்த தவறின் பக்கம் நாம் செல்கின்ற பொழுது, இந்த உணர்வு இருக்கின்ற பொழுது தான் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து அதை காப்பாற்றுவான். இந்த வெக்க உணர்வு யாருக்கு போயிடுச்சோ, யாருக்கு மலிஞ்சு போச்சோ, யாருக்கு அதை பற்றி அக்கறை இல்லையோ, கவலை இல்லையோ, அவர்கள் எதையும் செய்வார்கள். மக்களுக்கு மத்தியில் சகஜமாக எந்த தவறுகளையும் செய்வார்கள், ஏன்னு சொன்னால் அவங்கள்ட்ட வெக்க உணர்வு இல்லை. அப்போ இந்த வெக்க உணர்வு இருக்கின்ற பொழுது தான் அந்த தவறுகளிலிருந்து நம்மளை காப்பாற்ற முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வெக்க உணர்வாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், புகாரியில் முஸ்லீம் ஹதீஸை பார்க்குறோம், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்து ஹயாஅன் மினல் அதராஇ ஃபி ஹிதரிஹா. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு அவரிடத்தில் வெக்கம் இருந்தது என்று சொன்னால், ஒரு கன்னி பெண்ணிடத்துல, ஒரு திருமணம் ஆகாத ஒரு கன்னி பெண்ணிடத்துல எந்த அளவுக்கு வெக்க உணர்வு இருக்க வேண்டுமோ அதை விட அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அதிகமாக இருந்தது என்ற செய்தியை பார்க்கிறோம். இன்னைக்கு கன்னி பெண்ட எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது இருக்காங்க. ஏதோ விதிவிலக்காக ஒரு சில பெண்களை எடுத்துக்கொள்ளலாம், அவர்கள் தான் ஆண்களை கண்டால் வெக்கப்படுகின்றார்கள், ஆடை அசிங்கமாக இருந்தால் மூடிக்கொள்கிறார்கள், தவறுகளின் பக்கம் போகுவதில்லை, தங்களை நினைச்சாங்க காத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக
பெண்களை பார்த்து நாம வெக்கப்பட்டு ஒதுங்கி போகக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு நடைமுறைகளை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு பெண்களிடத்துல படிப்படியாக இந்த வெக்க உணர்வுகள் குறைந்து சர்வசாதாரணமாக இன்றைக்கு மது அருந்தக்கூடிய பழக்கமும், சர்வசாதாரணமாக ஆண்களிடத்தில் கொஞ்சி பேசக்கூடிய பழக்கமும், சர்வசாதாரணமாக ஆண்களிடத்தில் கை குலுக்கக்கூடிய பழக்கங்களையும் இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம் என்று சொன்னால், இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால் அந்த வெக்க உணர்வு போனதான் காரணம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு வெக்க உணர்வு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில நேரத்தில் நாம் வெக்கம் இல்லாமல் நிறைய கேட்போம். கொடுக்கக்கூடியவர் வெக்கப்படுவார், கேட்கக்கூடியவர் வெக்கப்படவே மாட்டார். எத்தனையோ சந்தர்ப்பங்கள் அப்படி அமைதா இல்லையா? நாம பிற இடத்துல கேட்பதற்கு யோசிக்கிறோம். நாம் கேட்கக்கூடிய உரிமை படைத்தவர், கேட்டால் தருவார், கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டார் அப்படிங்கிற நிலையில கூட நாம் கேட்க மறுக்கிறோம். ஒரு 1000 ரூபாய் அவசரமாக தேவைப்படுகிறது, ஒரு 10000 ரூபாய் அவசரமாக தேவைப்படுகிறது. நாம் கேட்டால் உடனே தந்து விடுவார், மறுக்க மாட்டார், வைத்துக்கொண்டு இல்லை என்று சொல்ல மாட்டார். ஆனாலும் நம்மை எது தடுக்கிறது தெரியுமா? நாம் யாரிடத்திலும் இதுவரை கையேந்தி கடனை கட்டதில்லை, யாரிடத்திலும் அவசர தேவைக்கு கூட போனதில்லை. அப்படி ஒரு சுயமரியாதையாக வாழ்ந்த நாம் எதற்காக போய் நிற்கணும்? போகணுமா, கேட்கணுமா, இதை வாங்கியதான் நம்முடைய காரியத்தை முடிக்க முடியும் என்றா எல்லாம் நம்ம யோசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மிகல் நாயகம் செல்லாத சிலவர்கள் அப்படி யோசித்தார்கள். மேராஜுடைய சம்பவத்திலே பார்க்கிறோம், போறாங்க, பல்வேறு சம்பவங்களை பார்க்கிறாங்க. அதுல மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையும் பார்க்கிறார்கள். மூசா நபிட்ட போகின்ற போதுதான் அந்த அல்லாஹ் 50 நேர வணக்கங்களை அல்லாஹ் கொடுத்தான். அந்த வணக்கங்களை பெற்றுவிட்டு மூசா நபிட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, முகம்மதே, உங்களுடைய இறைவன் உங்களுடைய சமூகத்துக்கு வழங்கிய மதிப்பு என்ன, சிறப்புகள் என்ன, எதை வழங்கினான், வெகுமதிகளை வழங்கினான் என்று கேட்கின்ற பொழுது, ஒரு நாளைக்கு 50 நேர தொழுகையை தொழுக வேண்டும் என்று இறைவன் எங்களுக்கு மகத்தான அந்த வணக்கத்தை தந்திருக்கிறான் என்று சந்தோஷமா வாங்கி வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அப்படியா, போங்க, உங்கள் சமூகம் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள், உங்க சமூகம் அதை செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்விட்ட போய் நீங்க குறைங்க என்று சொல்லி 50 நேர வணக்கத்தை 5-5 குறைத்து 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 கடைசி 45 கழிச்சு 5 வந்து நிக்குது. 5 பெரும்பாடா இருக்கு, 50 இருந்தா என்ன ஆயிரும், 5 தான் சமூகத்தில் தொழுவான், 50 தொழ மாட்டான். 5 தொழுகிறதே பெரிய பாக்கியம், இன்னைக்கு பெரிய கஷ்டமாக இருக்கிறது. அப்ப 50 தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க, மூசா நபி கூட்டு கூட்டு கூப்பிட்டு, இதுல முடியாது, இப்ப குறைச்சிடுவாங்க குறைச்சிடுவாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டாங்க, குறைச்சிக்கிட்டே வராங்க. கடைசியாக என்ன சொல்றாங்கன்னா, மூசா நபிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னும் இந்த 5 குறைச்சிடுவாங்கன்னு சொல்றாங்க மூசா நபி. அப்ப இந்த சமூகத்தினுடைய பலகீனத்தை அறிந்து என்ன செய்யறாங்க, ஏன்னா அவங்க பனி இஸ்ரவேல்கிட்ட மாட்டிக்கிட்டு சிரமப்பட்டாங்களா இல்லையா? அப்ப அதனால சொல்லும் போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இஸ்தஹயைது மின் ரப்பி, இதுக்கு மேல நான் ரப்பிட்ட போய் நிக்க மாட்டேன். அப்படிதானே, திரும்ப திரும்ப போய் ஒரு ஆள்கிட்ட போய் குறைச்சிக்காங்க, கொஞ்சம் குறைச்சிக்காங்க, எவ்வளவுதான் சொல்ல முடியும், லிமிட்டுக்கு தானே சொல்ல முடியும். நான் 50 இருந்ததை 45 குறைச்சிட்டு வந்துட்டேன், மீண்டும் 5 குறைக்க சொல்றீங்களே, என்னுடைய இறைவனிடத்துல போய் நிற்பதைக்கு நான் வெட்கப்படுகிறேன், இனிமேல் நான் போக மாட்டேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் திரும்பி வந்துட்டான். இல்லைன்னா போய் என்ன செய்யிருக்கோம், ஒருவேளை கூட வந்திருக்கலாம், அல்லாஹ் நாடல, ஒரு வக்தத்தை தொழுதா போதும், ஹாய் ஜாலியா இருக்கலாம், அந்த மாதிரி வரக்கூடாது கூட அல்லாஹ் வந்து ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் வெட்கப்படுகிறேன், நான் போக மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கணும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப நாம என்ன செய்ய முடியும் சொன்னாலும், குறிப்பாக இந்த பொருளாதார உதவிகள், வேற வழி இல்லை, வாங்குகிறோம், கடன் வாங்குகிறோம், அந்த நிலைக்கு நாம தள்ளப்பட்டோம்னா வேற விஷயம். ஆனால் இந்த பொருளாதார விஷயத்துல எந்த அளவுக்கு நம்மிடத்துல சுய கட்டுப்பாடு வேண்டுமோ, எந்த அளவுக்கு சுயமரியாதையாக வாழ வேண்டுமோ, அந்த அளவுக்கு மனுஷன் வாழணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லைசல் மிஸ்கீனு அல்லதி தருதுல் அகலதுல் அகலத்தான். மிஸ்கின் யாரு தெரியுமா? அவர் வந்து கேட்கின்ற பொழுது, நீங்கள் ஒரு புடியோ ரெண்டு புடியோ கொடுக்கிறீர்களே, அவர்கள் மிஸ்கீன் அல்ல, உண்மையிலேயே ஏழை யார் தெரியுமா? வலாக்கின் அல் மிஸ்கீன் உள்ளது லைஸ லஹு கினன் வ யஸ்தஹி அவலா யஸ்அலன் நாஸ் இல்ஹாஃபா. அவருக்கு பூர்த்தி செய்யக்கூடிய வழியே இல்லை, வேறு வழி இல்லை, அடுத்தவர்களை நம்பிதான் வாழ வேண்டும், அடுத்தவர்கள் நம்பிதான் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலும் கூட, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சுயமரியாதை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சுய கட்டுப்பாடு, அதனால் அவர் மக்களிடத்திலே கையேந்தாமல் சுயமரியாதையாக வாழ்கிறாரே, அவர்தான் ஏழை என்று அல்லாஹ்வுடைய தூத நபிகள் நாயகம் சொன்னார் என்ற செய்தியை புகாரியில் நம்ம பார்க்கும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை,
அப்போ வெக்கத்தை பொறுத்த வரையில இந்த உணர்வுகள் எல்லா விஷயங்களும் வேணும். ஏன்னா இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒரு பேச்சில் கூட வெக்கம் இல்லைங்க, ஒரு எழுத்தில் வெக்கம் இல்லை, ஒரு பேசக்கூடிய பேச்சில் நாலு நண்பர்கள் சேர்ந்து பேசக்கூடிய பேச்சில் கூட இன்னைக்கு வெக்கம் இல்லாமல் எதையெல்லாமோ நினைச்சிடும் பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வெக்கத்தோடு வாழ்ந்தாங்கன்னா, ரசூல்லா வீட்டுக்கு சஹாபாக்கள் போவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு விருந்து கொடுப்பாங்க, உணவு கொடுப்பார்கள். அப்போ போகின்ற போது என்ன செய்வாங்கன்னா, அந்த உணவு ரெடியாவதுக்கு முன்னாடியே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இன்னும் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம போகிறோம், எதுக்கு போகிறோம்? ஒன்று அப்படியே பேசுறதுனால பசி எடுக்கும், ஏன்னா இன்னைக்கு நிகழ்வுகள் அப்படி தானே இருக்கு. எங்கேயா போய் உட்காந்து நினைச்சிடும், திருமணத்துக்கு முன்னாடி அதாவது இந்த விருந்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்தை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசுறான்னா எனர்ஜி எல்லாம் போய் வயிறு ஃப்ரீ எம்டியா இருக்கும், நல்லா சாப்பிடலாம். அடுத்து சாப்பிட்ட பிறகு உட்காந்து ஒரு மணி நேரம் பேசுறது ஏற்கா வேண்டி, திண்டது செமிக்கிறதுக்கா வேண்டி நடக்குதான் நடக்கு. விருந்துகள் போயிட்டு யாரும் நினைச்சது இல்லை, ஓடி வர்றது இல்லை, அந்த விருந்து மாதிரி தான் இன்னைக்கு நடக்கிறேன். உட்காந்து முன்னாடி பேசுறது விருந்து, அப்புறம் முடிச்ச உடனே டிராப் டிராப்பா உள்ள வயிற்றுக்குள்ள இறக்கி 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 திண்டது செமிக்கிறதுக்கா வேண்டி எவ்வளவு பேசிட்டு இருக்கோம். சஹாபாக்கள் ஏன் போனாங்கன்னா, சாப்பிடணும் அப்படியா இல்லை, ரசூலுல்லாஹ்ட்ட உட்காந்து ரொம்ப நேரம் பேசணும், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட மணிக்கணக்காக உட்காந்து பேசணும், அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அதற்காக என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூல்லா என்ன செய்யறாங்க அப்படின்னா, சொல்ல வெக்கப்படுறாங்க. எப்படி இந்த வந்த வீட்டுக்கு வந்த மனுஷனை சீக்கிரம் போங்கப்பா, இடத்த காலி பண்ணுங்க, நான் தூங்கணும், எனக்கு வேலை இருக்கு, எப்படி துரத்துறது, எப்படி அனுப்புறது, வெக்கப்படுறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான் சஹாபாக்களுக்கு, உடனே வசனத்தை இறக்குறான், ஃபைதா தஈம்தும் ஃபன்தஷிரு வலா முஸ்தானிஸீன லஹதீஸ் இன் தாலிகும் கான யுஹ்தி நபி ஃபயஸ்தஹி மின்கும் வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக். சாப்பிட வந்தீங்களா, சாப்பிட்டவன போயிட்டே இருங்க, இங்க பற்ற போடாதீங்க, இங்க உட்கார்ந்து என்ன செய்யாதீங்க, உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்காதீர்கள். உங்களிடத்திலே அல்லாஹுடைய தூதர் சொல்வதற்கு வெக்கப்படுகிறார். அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், சத்தியத்தை சொல்வதற்கு வெக்கப்பட மாட்டான், வந்த வேலையை முடிச்சுட்டு வேகமா போயிருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இது என்ன உணர்வு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் வெக்க உணர்வுகள் தான் சஹாபாக்கள்கிட்ட கூட நான் சொன்ன கேட்பாங்க, மறுக்க மாட்டாங்க, அதை சொல்வதற்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் யோசனை பண்ணாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்கணும். அது மாத்திரம் இல்லை அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு பெண்களுடைய நிலை என்ன யோசித்து பாருங்க. இன்னைக்கு பெண்களிடத்துல, ஏன்னா ரெண்டு பேர்த்து இருசாரார் இடத்திலும் வெக்கம் இருக்கணும், அதில் குறிப்பாக பெண்கள் இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமான வெக்கம் இருக்க வேண்டும். வெக்கம் இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் தங்களை தவறுகளிலிருந்து, அந்நிய ஆண்களுடைய பார்வையிலிருந்து, அந்நிய ஆண்களுடைய வீழ்த்ததிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதை இன்னைக்கு பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு இது இல்லாத காரணத்தினால்தான் படிக்கக்கூடிய காரியங்களில், வெளியே செல்லக்கூடிய காலங்களில், வேலை செய்யக்கூடிய இடங்களில், இப்படி பல இடங்களிலே அவருக்கு இந்த வெட்க உணர்வு எடுபட்ட காரணத்தினால்தான் சமூகத்துல பல சீரழிவுகளை என்ன செய்ய இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர், அப்ப எண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இருந்தது சஹாபாக்கள்கிட்ட. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய மனைவி ஆயிஷா அம்மையார், அவங்க சொல்றாங்க, ஏன்னா இது இப்ப இல்ல, முன்னாடியே இது இருந்திருக்கு. இந்த வெக்க உணர்வு என்பது அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கிறான், யாருக்கு இந்த உணர்வுகளை கொடுத்திருக்கிறானோ, யாருக்கு இந்த நல்ல பண்புகளை கொடுத்திருக்கிறானோ அவங்களுக்கு தான் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வரலாறை சொல்லி காமிக்கிறான், இவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள வரலாறு. ஷுஐப் நபியுடைய மக்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, ஷுஐப் நபியுடைய இரண்டு பெண் மக்கள், அவங்களுக்கு ஆண் பிள்ளைங்க இல்ல பெண் பிள்ளைங்க தான், என்ன செய்யறாங்க, பப்ளிக்ல வந்து நிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு பப்ளிக்கில் ஆண்கள் பெண்களுக்கு என்னது, பெண்கள் இன்னைக்கு ஆண்களுக்கு சமம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போட்டி போடுறாங்க எல்லா விஷயங்கள்லையும். அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு வெக்கத்தை பார்க்க முடியல. அப்போ அல்லாஹ் ஒரு குர்ஆனில் ஒரு செய்தியை சொல்லி காமிக்கிறான், ஷுஐப் நபியுடைய அவருடைய மக்கள் பெண் மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, தண்ணி எடுத்து வீட்டுக்கு கொண்டு போற வர்றாங்க. இந்த ஷுஐப் நபியுடைய மக்களும் வர்றாங்க, ஏன்னா அவங்க வந்து ஷுஐப் நபியால் நடக்க முடியாது, வயசாகிட்டாங்க, அவங்களுக்கு வயசான காலத்தில் வேலை செய்ய முடியாது, வீட்டுக்கு தண்ணி எடுத்துக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை. அப்போ அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பெண் பிள்ளைங்க தான் என்ன செய்கிறாங்க, ரெண்டு பெண் மக்களும் என்ன செய்கிறாங்க, தண்ணி எடுக்க போகிறாங்க. அல்லாஹ் அந்த வரலாறை சொல்லி காமிக்கும் போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, மூசா நபி தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, அந்த தண்ணியை கொண்டு விட்டு என்ன செய்கிறாங்க வீட்டுக்கு வர்றாங்க. வருகின்ற பொழுது அவருடைய வரலாறை எல்லாம் சுட்டி காட்டுகின்ற போது, எப்போங்க அந்த காலத்தில், எந்த காலத்தில் மூட்டிகள் காலம் என்று சொல்லுவோமோ, மிக நீண்ட ஒரு காலம், அந்த காலத்தை அந்த இரண்டு பெண்மக்களும் வெக்கத்தோடு வந்தார்கள். அவருடைய நடையே எப்படி இருந்ததுங்க, வெக்கத்தோடு இருந்தது. இன்னைக்கு இருக்கா, நாம தான் என்ன செய்யணும், அவங்க ஒதுங்கி போகணும் போல் தெரியுது. அவங்க என்ன செய்யறாங்க,
பெண்களை சில பெண்களுடைய நடையை பார்த்தால் ஆண்களை மிஞ்சக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கிறார். ஏன்னா வெக்கம் இல்லை, அடக்க ஒடுக்கம் என்பது இல்லை. அவ அல்லாஹ் கூறுகின்ற பொழுது அவரிடத்தில் வெக்கம் இருந்தது என்ற செய்தியை சொல்லி காமிக்கிறான். அது மாத்திரமல்ல, ஐஷா அம்மா ஒரு செய்தியை சொல்றாங்க. அஹமதுல வரக்கூடிய ஹதீஸை பார்க்குறோம். நான் என்னுடைய வீட்டில், ஏன்னா ரசூல்லாவுடைய வீடு அதுதான், இன்னைக்கு ரசூல்லாவுடைய கபர் தான் வீடு, அதுதான் அன்னை ஆயிஷா அம்மாவுடைய வீடு. அப்போ சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் என்னுடைய வீட்டில் இறந்தார்கள், என் வீட்டில் அடக்கப்பட்டார்கள். அப்போ அவங்க கணவர், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நான் என்ன செய்வேன், ஆடையை என்ன செய்வேன், ஒரு மாதையாக ஒரு கணவன் இருந்தால் எப்படி ஃப்ரீயாக இருக்கலாமோ அந்த மாதிரியே நான் செய்வேன், இருந்து கொள்ளுவேன். அடுத்ததாக என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வீட்டில் என்னுடைய தந்தை அபூபக்கர் அடக்கம் செய்யப்பட்டார். அப்பவும் பிரச்சனை இல்லை, அப்போ ஒரு தந்தையும் அடக்கப்பட்டிருக்கிறார், ஒரு கணவரும் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, அதனால அவருடைய ஆடைகளில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபலம்மா துஃபிர மஅஹும் ஃபவல்லாஹி மா தஹல்து இல்லா வனா மஸ்தூதத்துன் அலைய சியாபி ஹயாஅம் மின் உமர். அடுத்து அதே என்னுடைய வீட்டில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கப்பட்ட இடம், அபூபக்கர் சித்திகனுடைய தந்தை அடக்கப்பட்ட இடத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹும் அடக்கம் செய்யப்படுகிறார். மூணாவது நபர் அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு. அப்ப மூன்றாவது நபர் என்ன வீட்டில் அடக்கம் செய்யப்படுகின்ற போது அவர் யாரு? மூணாவது நபர். ஐஷாமுக்கு சொந்தம் இல்லை, அது கணவர், இது தந்தை. மூன்றாவது நபராக உமர் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நான் என்னுடைய ஆடையை சரியான முறையிலே உடுத்து கொண்டுதான் என்னுடைய வீட்டிலே இருப்பேன். யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய வெக்கம் சொல்லி ஆயிஷாமா சொல்றாங்க. எதற்கா வேண்டி? ஹயா அம்மின் உமர், உமருக்கு வெக்கப்பட்டு நான் நினைச்சேன் என்னுடைய ஆடையை நல்ல முறையிலே மூடிக்கொண்டுதான் என்னுடைய வீட்டிலே நான் இருப்பேன் என்று அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஹதீஸ்களையும் பார்க்கும். அன்பார்ந்த சகோதரர், அப்ப அன்றைக்கு இருந்த சமூகம் இங்க யோசித்து பார்க்கும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல காலத்தில் ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண்ணை பார்த்தா இப்னு அப்பாஸ் தான் சொல்றாங்க, புகாரியில வரக்கூடிய செய்தி, தன் தோழருக்கு சொல்கிறார், அலா உரிக இம்ராத்து மின் அஹ்லி ஜன்னா, நான் ஒரு சொர்க்கத்து பெண்ணை, ஒரு பெண்ணை உனக்கு காட்டட்டுமா என்று சொல்லி சொல்லிட்டு சொல்றாங்க. சஹாபி சொல்றாரு, அவன் காமிங்க அப்படிங்கும் போது ஒரு கருப்பு இனத்து ஒரு பெண்ணை, ஒரு நீக்கிற பெண்ணை காமிக்கிறார்கள். காமித்துட்டு சொல்றாங்க, இதோ பார்க்கிறீரே இந்த பெண் தான். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொன்னாங்க, அல்லாஹின் தூதரே எனக்காவடி நீங்க துவா செய்யுங்க. காரணம் என்னவென்று சொன்னால், எனக்கு இயற்கையாகவே ஒரு வலிப்பு நோய் உண்டு, அந்த நோய் வருகின்ற பொழுது நான் வீழ்ந்து கிடக்கிறேன், எனக்கு எந்த உடலில் எந்த உணர்வுகளும் இல்லை, அந்த நேரத்தில் என்னுடைய ஆடை விலகி அந்நியர்கள் பார்த்து விடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன், கவலைப்படுகிறேன். எனவே அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, துவா செய்யுங்கள் என்று அந்த கருப்பு இனத்து பெண் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன் ஷஅத்தி சபர்தி வலக்கில் ஜன்னா வைன் ஷஅத்தி தஅவுதுல்லாஹ் அன் யுஆஃபியக்கி, நீ நாடினால் என்ன செய்யுங்க, கொஞ்சம் முன்னாடி தள்ளிவாங்க, நீ நாடினா பொறுமையாரு, அல்லாஹ் என்ன செய்ய உனக்கு சொர்க்கத்தை தருவான், நீ நாடினா என்ன செய்யுங்க, நான் உனக்கு துவா செய்யறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக வேண்டி பிரார்த்தித்தார்கள் என்ற செய்தியையும் பார்க்கிறோம். ஆக அன்பார்ந்த சகோதரே, அப்ப இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அண்டை காலத்துல நாகரிகம் இல்லாட்டாலும் கூட அவரிடத்தில் இந்த வெக்க உணர்வு இருந்தது, அதனால் சமூகத்தில பல தவறுகளிலிருந்து சமூகம் காப்பாற்றப்பட்டது. ஆனா இன்றைக்கு நிலை என்ன யோசித்து பார், பெண்கள் இடத்துல முறையான ஆடை இருக்கிறதா? மற்ற மக்களை விடுங்க, முஸ்லீம்களாக வாழக்கூடிய எவர்களுக்கு மார்க்கம் தன்னுடைய ஆடையை, தன்னுடைய உடையை மறைத்துக் கொள்ள வேண்டும், உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும், ஆடை இப்படிதான் உடுக்க வேண்டும் என்று சொல்கிறது, அவரிடத்தில் இன்றைக்கு இருக்கிறதா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் வரும், அது நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால், வனிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன், சில பெண்கள் இருப்பார்கள், அந்த பெண்கள் என்னுடைய சமூகத்திலே தோன்றுவார்கள், ஆடை உடுத்திருப்பார்கள், ஆரியாத்தும், ஆனால் அது ஆடை உடுத்ததல்ல, நிர்வாணிகளாக இருப்பார்கள் அவர்கள், மாயிலாத்தும், மக்களுக்கு மத்தியிலே கடை வீதிகளிலே தெருக்கடலிலே செல்கின்ற போது சாய்ந்து சாய்ந்து நடப்பார்கள், முமீராத்தும், பலரையும் சாய வைத்து விடுவார்கள். நடக்குதான் இல்லை? அன்னைக்கு ஒரு பெண் தன்னுடைய ஆடை சரியில்லாமல் இன்றைக்கு வெளியே செல்லக்கூடிய காரணத்தினால் ஒட்டுமொத்த ஆணும் தன்னை பக்கம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு சமூகம் தள்ளப்படுகிறது என்று சொன்னால், காரணம் யாரு? பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய ஆடை. இப்படிப்பட்ட பெண்கள் தோண்டுவார்கள், இவர்கள் லா யதுஹுலூனல் ஜன்னா, சொர்க்கத்தை இவர்கள் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது, வலா யஜிது ரீஹா, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட இவர்கள் நுகர முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்று சொன்னால்,
அன்பார்ந்த சகோதரிகளே, அப்ப எண்ணி பாருங்க, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெக்கம் சம்பந்தமாக எவ்வளவு செய்திகளை சொல்லி தருகிறார். அப்ப நாம எப்படி வளர்க்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம், பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி வெக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆக இந்த உணர்வுகளை சிறு பிராயத்தில் நாம் என்ன செய்யறோம், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஊட்டி வளர்க்கின்ற போது உண்மையிலேயே மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறாமல் ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ முடியும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லசந்திரன் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதுல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வெக்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்போ இந்த வெக்க உணர்வுகளை பொறுத்தவரையில் நல்ல காரியங்களை, நல்ல விஷயத்தை பெறுவதற்கு, உதாரணத்துக்கு ஒரு மார்க்க கல்வியை பெற வேண்டும், ஒரு அறிவை பெற வேண்டும், ஒரு விஷயத்தை தெரிய வேண்டும், இந்த மாதிரியான நல்ல காரியங்களை என்ன செய்யக்கூடாது, எவ்வளவு வயசு போனாலும் சரிதான் இந்த மாதிரியாக வெக்கத்தை நினைச்சுக்கிறாங்க, அதில் பார்க்கக்கூடாது. அப்ப வெக்கம் எதுல இருக்கலாம் அப்படின்னு சொன்னா தீமைகளில் தான் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு சமூகத்தினுடைய நிலை என்ன பாக்குறோமா இல்லையா, எல்லாரும் மொபைல் வச்சிருக்கிறோம், எல்லாரும் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறோம், பாக்குறோம் என்ன நடக்குது சமூகத்துல என்று சொன்னால், இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்ம இஸ்லாமிய பெண்களும் அந்நிய பெண்களுடைய அவர்கள் செய்யக்கூடிய அந்த கலாச்சாரத்துக்கு அடிமையாகிறாங்க. டிக்டாக்ன்ற பேர்ல ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கு டிக்டாக் அப்படின்னு சொல்லி இருக்கிறவன் எல்லாத்தையும் நாசம் பண்ற அளவுக்கு அந்த கண்ணியமான அந்த ஹிஜாப் ஆடையை போட்டு சினிமா பாடல்களுக்கு ஆடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், ஹிஜாப்லாம் அந்த அம்மா நல்லா தான் கட்டியிருக்குது, தொழுகையாளி, நல்ல வணக்கசாலி. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நான் இனிமேல் என்னுடைய கணவனும் அனுமதி தந்துட்டாரு, நான் வந்து என்ன செய்வேன், டப் மாஸ் பண்ணுவேன், மியூசிக்கல் போடுவேன். எந்த வாயில, இதே இந்த நாவலை தான் குர்ஆன் ஓதினேன், இந்த நாவல் தான் என்ன செய்த தஸ்பீஹ் செய்தேன், எல்லாம் செய்கிறேன், நல்ல காரியங்கள் செய்த இந்த நாவில் நான் என்ன செய்வேன், அடுத்து மியூசிக்கல் போட போகிறேன், எல்லாரும் கண்டு ரசிங்க என்று ஹிஜாபோடு பப்ளிக்கில் பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர், அப்போ எண்ணி பாருங்க, அப்போ இன்றைக்கு சமூகத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவர்களும் ஏதோ வகையில் என்ன செய்கிறாங்க, அடிமையாகிறாங்க. டிக்டாக்குங்கிற பேரில், டப்மாஸ்ங்கிற பேரில், மியூசிக்கல்ங்கிற பேரில், எல்லா பேரிலும் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு வெளியே வரக்கூடிய காட்சிகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் என்ன காரணம், சமூகத்தில் நம்மை சீர்கெடுப்பதற்காக வேண்டி, வெக்க உணர்வுகளை அழிப்பதற்காக சமூகத்தில் நிறைய தோன்றிருக்கு. அதில் ஒன்று தான் மொபைலு, அது சீரியலாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், நாடமாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாம் எதை அழிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய சிறந்த பண்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஈமானிலே ஒரு பங்கு என்று சொன்னார்களே, அந்த ஹயாவை நம்மிடத்திலிருந்து ஒழிப்பதற்கு தான் இந்த வழி. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, சிறு பிள்ளைகளிலிருந்து அதை வளர்க்க வேண்டும், சிறு பிள்ளைகளிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு அதை ஊட்ட வேண்டும். அவர்கள் ஆடை இல்லாமல் குளிக்க கூடாது, அவர்கள் தெருக்களிலே வெளியே செல்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முறையாக, ஏன்னா நீங்க நிறைய கலாச்சாரம் போயிச்சுங்க, ஒரு பக்கம் ஆம்பளை அரைஜட்டியோட போறான், இன்னொரு பக்கம் பொம்பளை போக ஆரம்பிச்சிட்டா, எல்லாத்துலயும் வந்துச்சு இந்த கல்ச்சர். தாடி வைத்தவளும் போக ஆரம்பிச்சிட்டா, கேட்டா வாக்கியம் போறாங்கிறான், தொழுகிறவனும் அப்படிதான் போறான். அப்ப என்ன வெக்கம் இருக்கிறது நம்முடைய உடலை, ஏன்னா அல்லாஹ் ஒரு விஷயத்தை தெளிவாக குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், இந்த சமூகம் நாசமாக போன அழிந்ததற்கு ஷைத்தானுடைய வழிகெடுதலுக்கு ஆரம்பமாக இருந்தது என்னதான், முதல் முதலாக வெக்கம் தான். எதை காட்டினா, இந்த பழம், இந்த மரத்தை சாப்பிடுங்க, இந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிடுங்கள் என்று சொன்ன உடனே போதையா வந்துச்சு, நல்ல தடுமாறினாங்களா, என்ன நடந்துச்சு அங்க, அவருடைய பதத்திலவுமா சவாத்துகுமா, அவருடைய பித்தட்டுகள், அவருடைய வெக்கஸ்தலங்கள் வெளியானது. அல்லாஹ் பிடிச்சி ஒரே தூக்கு ஓடிபடு, இந்த சொர்க்கத்தை யாரும் இருக்க கூட வெளியானுச்சிட்டான். அப்ப ஷைத்தானுடைய முதல் தூண்டுதல் எதுங்க, இந்த தான் கலாச்சார சீரழிவு. எங்கேயிருந்து வருகிறது, ஆடையில் வருகிறது. அப்ப அந்த ஆடை விலகியது காரணத்தினால்தான் அங்க என்ன நடந்துச்சுங்க, இரண்டு பேரும் நினைச்சுதாங்க வெளிந்த சொர்க்கத்திலேருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டால் இந்த வரலாறு எல்லாம் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறேன். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக இந்த வெக்க உணர்வு இருக்கிறத, இதுதான் நம்மை பல சந்தர்ப்பங்களிலே தவறிலிருந்து நம்மை காப்பாற்றும், இதுதான் நம்முடைய ஈமானை காப்பாற்றும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வெக்கம் சம்பந்தமாகவே பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விஷயத்துல நாம் அக்கறையோடு இருக்க வேண்டும். மோசமான காலங்களை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளிலே, குறிப்பாக பெண் பிள்ளைகளிடத்துல இந்த மாதிரியான விஷயங்களை, மார்க்க செய்திகளை சொல்லி முழுமையான அந்த வெக்க உணர்வுகளோடு வாழ்கின்ற போதுதான் ஈமானிலே குறையில்லாமல் வாழ முடியும். இல்லாமல் அல்லாஹ் ஜல்லசந்திர அப்படிப்பட்ட சிறந்த மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்கியல் வடக வாகர்தான் அஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன்.